அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்வதற்கான 5வது காணொலியில் இணைந்திருக்கின்றோம். 4 காணொலிகள் முடித்திருக்கின்றேன். அந்த காணொலிகளுக்கு உங்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. நினைக்கும் பொழுதே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. பலர் 2 நாட்களாக நான் காணொலி போடவில்லை, அதனால் பலர் மற்றைய காணொலிகளில் கேட்டிருந்தார்கள். ஜெர்மன் மொழி காணொலியை தயவு செய்து செய்யுமாறு கேட்டிருந்தார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்றைய தினம் அந்த காணொலியை பற்றி தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். ஜெர்மன் மொழியில் வினைச்சொற்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஜெர்மன் மொழியில் மட்டுமில்லாமல் பொதுவாக பல மொழிகளில் ஒரு வசனம் அமைக்க வேண்டும் என்றால் குறைந்தது 2 சொற்கள் தேவைப்படுகின்றது. எழுவாய், பயனில்லை 2 இருந்தால் போதும், குறைந்தது 2 சொற்கள் இருந்தால் போதும் ஒரு அழகான வசனத்தை அமைத்து விடலாம். எப்படி? நான் வருகின்றேன், இது ஒரு வசனம். இந்த வசனம் அழகாக தொடங்கி முடிந்திருக்கின்றது. நானில் தொடங்கி எண்ணில் தொடங்கி வருகின்றேன் என்று எண்ணில் முடிந்திருக்கின்றது. அதனால் இதே போன்று ஜெர்மன் மொழியில் ஒரு அழகான வசனத்தை அமைப்பதற்கு 2 சொற்கள் தேவைப்படுகின்றது. நாம் நேற்றைய தினமே இல்லை கடந்த வீடியோவிலேயே நாம் எழுவாயை பார்த்திருக்கின்றோம். தன்னிலை, முன்னிலை, படர்க்கு என்று எழுவாயை பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினம் வினைச்சொற்களை பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினத்திலிருந்து நீங்களாகவே தேடி பல சொற்களை உருவாக்க முடியும், உங்களால் ஒரு வசனத்தை உருவாக்க முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். சொற்களை கற்றுக்கொள்ளுங்கள், வசனத்தை உருவாக்குங்கள். இன்றைய தினம் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலமாக வினைச்சொற்களை பார்க்க இருக்கின்றோம். வினைச்சொற்களில் பல வகைகள் இருக்கின்றது, அதை இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு வினைச்சொல், உதாரணத்துக்கு நான் வருகின்றேன் என்பதை ஜெர்மன் மொழியில் எவ்வாறு கூறலாம், நான் என்றால் எவ்வாறு கூறலாம்? நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், உங்களுக்கு பல 3 வீடியோக்களில் கூறியிருக்கின்றேன். நான் என்பதை எவ்வாறு கூறலாம்? என்று கூறலாம். வருகின்றேன் என்பதை எவ்வாறு கூறலாம்? வருகின்றேன், வருதல் என்பதுடைய ஜெர்மன் மொழி ஆக்கம் எவ்வாறு இருக்கின்றது? நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரிலோ அல்லது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்கின்றேன், ஒரு அழகான ஆப், நீங்கள் ஆஃப்லைனில் வைத்து கூட அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக் கொள்ளலாம். அதன் மூலமாக ஜெர்மன் மொழியை இலவாக கற்றுக்கொள்ளலாம். அந்த லிங்கையும் கீழே கொடுத்திருக்கின்றேன், நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பயனடைந்து கொள்ளுங்கள். அதை பற்றியும் இறுதியில் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது பார்ப்போம். வருதல் என்பது கொமன், நான் வருதல், இஹ் கொமன், சரியாக இருக்கின்றதா? வருதல் என்பது வராதில்ல, பிழையாக வரல இருக்கின்றது அல்லவா? வருகின்றேன் என்றல்லவா வர வேண்டும். அது எப்படி ஜெர்மன் மொழியில் கூறுவது? தமிழ் மொழிக்கும் ஜெர்மன் மொழிக்கும் இருக்கின்ற இலகுவான ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்ன இருக்கின்றது தெரியுமா? இந்த வினைச்சொல்லுடைய மாற்றம் தான், பல மொழிகளில் இல்லாத ஒரு மாற்றம் தமிழ் மொழியில் இருக்கின்றது, அதே மாற்றம் ஜெர்மன் மொழியிலும் இருக்கின்றது. வினைச்சொல்லுடைய இறுதி பகுதி மாற்றம் அடைகின்றது. எப்படி? தமிழ் மொழியில் பாருங்கள், காலத்தின் அடிப்படையில் எழுவாயின் அடிப்படையில் அந்த வினைச்சொற்கள் மாற்றம் அடைகின்றது. எப்படி என்றால், வருதல் என்பது பொது வினைச்சொல், பொதுவாக இருக்கும் வருதல். இதுவே காலத்தின் அடிப்படையில் நிகழ்காலத்தில் வரும்பொழுது நான் என்ற எழுவாய்க்கு எவ்வாறு வருகின்றது? நான் வருகின்றேன் என்று வருகின்றது. நிகழ்காலம், நிகழ்காலத்தில் நான் வருகின்றேன் என்று வருகின்றது. இறந்த காலத்தில் எவ்வாறு வருகின்றது? நான் வந்தேன் என்று வருகின்றது. எதிர்காலத்தில் எவ்வாறு வருகின்றது? நான் வருவேன் என்று வருகின்றது. இதே மாற்றம், அப்படியே இதே மாற்றம் ஜெர்மன் மொழியிலும் இருக்கின்றது. ஆனால் இன்றைய தினம் ஜெர்மன் மொழியின் நிகழ்காலத்தை மட்டும்தான் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் நிகழ்காலத்திலேயே ஜெர்மன் மொழியில் பல வகையான மாற்றங்கள் இருக்கின்றது. எழுவாயின் அடிப்படையில் பல வகையான மாற்றம் தமிழுக்கு வருவதை போன்றே. எவ்வாறு தமிழில் வருகின்றது? நான் வருகின்றேன், நீ வருகின்றாய், அவன் வருகின்றான், அவள் வருகின்றாள். இப்படி எழுவாய் கேட்டால் போல் தமிழில் எத்தனையோ மாற்றங்கள் இருக்கின்றது அல்லவா? அதே போன்று இந்த ஜெர்மன் மொழியிலும் வினைச்சொல்லுடைய இறுதி பக்கம் மாற்றம் அடைகின்றது. எப்படி? இஹ் கொமன், இது பிழை, இதை நீங்கள் சொல்லிவிடக்கூடாது, சொன்னால் சிரிப்பார்கள். இஹ் கொமன் என்பது பிழையான வசனம். ஆனால் இதை எவ்வாறு மாற்றுவது? இஹ் என்ற எழுவாய்க்கு ஏற்றால் போல் கொமன் என்ற பொது வினைச்சொல் எவ்வாறு மாற்றம் அடையும் என்றால், பின்பக்கம் இருக்கின்ற 2 எழுத்துக்கள் வெட்டுப்படுகின்றது. வெட்டுப்பட்டதன் பின்பாக இன்னும் ஒரு எழுத்து வந்து சேர இருக்கின்றது. வந்து சேருகின்ற எழுத்து ஏ, ஏ என்ற எழுத்து வந்து சேருகின்றது. இஹ் கொமன் இலகுவான ஒரு விடயம்தான். இந்த விடயம்தான் அனைத்து வினைச்சொற்களுக்கும் மாற்றம் அடைய இருக்கின்றது. ஆனால் ஒரு சில விதிவிலக்குகளும் இருக்கின்றது. விதிவிலக்குகளை பின்வால் பார்க்க இருக்கின்றோம். பொதுப்படியாக நினைத்துக் கொள்ளுங்கள், இஹ் என்று வருகின்ற இடங்கள் அனைத்திலும் வினைச்சொல், இஹிக்கான வினைச்சொல் எவ்வாறு மாற்றம் அடைய இருக்கின்றது என்றால், பின்பக்கம் இருக்கின்ற 2 எழுத்துக்கள் வெட்டுப்பட்டு ஒரு எழுத்து வந்து சேர இருக்கின்றது. ஏ என் வெட்டுப்பட்டு ஏ என்பது வந்து சேர்கின்றது. இஹ் கொம என்று வருகின்றது. இதுவே டூ என்று வரும்பொழுது எவ்வாறு மாற்றம் அடையும் தெரியுமா? டூ என்றால் நீ, தெரியும் உங்களுக்கு, தெரியாதவர்கள் கடந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். எழுதி வைத்திருக்கின்றீர்கள், அந்த கொப்பியை எடுத்து பார்த்து பார்த்து படிக்க வேண்டும். இஹ் என்றால் நான், டூ என்றால் நீ. டூ கொம்ஸ்ட், ஆ இது என்ன மாற்றம்? ஆம், பின்னுக்கு இருக்கின்ற அந்த 2 எழுத்துக்களும் வெட்டுப்பட்டு அதற்கு பதிலாக எஸ் டே என்ற புதிதாக 2 எழுத்துக்கள் சேர்ந்திருக்கின்றது. அதுதான் டூ கொம்ஸ்ட் என்று வருகின்றது.
அதுவே நீங்கள், அதாவது முன்னுக்கு பலர் இருக்கின்றார்கள், அதான் பெண்மை. ஆனால் அதே நேரத்தில் நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள். ஏனென்றால் நீங்களில் இரண்டு வகையான நீங்கள் இருக்கின்றது. ஒன்று பெண்மையான நீங்கள், இன்னொன்று மரியாதைக்குரிய நீங்கள். இது பெண்மையான நீங்கள், மரியாதை குறைந்த பெண்மையான நீங்கள். எவ்வாறு கூறுவார்கள்? இது எவ்வாறு வருகின்றது? அதே மாற்றம் தான். பின்னுக்கு இருக்கின்ற இரண்டு எழுத்துக்கள் வெட்டப்படுகின்றது, புதிதாக ஒரு எழுத்து வந்து சேருகின்றது, டே வந்து சேருகின்றது. இய கொம்ட் அழகானது, இலகுவானது, இதை ஈஸியாக படித்து விடலாம். இதை நாங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவான வினைச்சொல்லை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும். இலகுவாக பின்னுக்கு பின்பக்கம் இருக்கின்ற இரண்டு எழுத்துக்களையும் வெட்டிவிட்டு டே என்பதை வந்து இணைத்து விட்டால் போதும், இய கொம்ட் என்று வருகின்றது. அப்படி என்றால் அவன், அவள், அது, இந்த இதற்கெல்லாம் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றது? இதற்கும் பல வகையான மாற்றங்கள் இருக்கின்றதா? கடினமாக இருக்குமா என்று கேட்டீர்கள் என்றால் அங்கு ஒரு அழகான விடயம் இருக்கின்றது. ஏ என்றால் அவன், சி என்றால் அவள், எஸ் என்றால் அது. இந்த மூன்றுக்கும் ஒரே மாதிரியான மாற்றம் தான் ஏற்படும். எந்த வித மாற்றமும் இல்லை. இந்த மூன்றுக்கும் ஒரே மாதிரியான மாற்றங்கள் தான் ஏற்பட இருக்கின்றது. எப்படி? ஏ கொம்ட், சி கொம்ட், எஸ் கொம்ட். இது இயற்கு வருகின்ற அதே மாற்றம் அல்லவா? ஆம், அதே மாற்றம் தான் ஏற்பட இருக்கின்றது. ஏ கொம்ட், ஏன் என்பது வெட்டுப்பட்டு அங்கு டே என்பது சேருகின்றது. சி கொம்ட், அங்கு ஏன் என்பது வெட்டுப்பட்டு டே என்பது சேருகின்றது. எஸ் கொம்ட், அங்கு ஏன் என்பது வெட்டுப்பட்டு டே என்பது சேருகின்றது. அதே மாற்றம் அப்படியே இலகுவாக இருக்கின்றது அல்லவா? அப்படி என்றால் நாங்கள், நாங்கள் பெண்மை, அதுக்கு எவ்வாறு வரும் என்று கேட்டீர்கள் என்றால், நாங்கள் கொமன், விய கொமன், பொதுவினை சொல் அப்படியே வர இருக்கின்றது. எந்தவித மாற்றமும் இல்லை. இது இலகுவாக இருக்கின்றது. இதை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் பார்த்தவுடன் இலகுவாக எழுதிவிடலாம் என்று உங்களுக்கு யோசிக்க தோன்றுகின்றது அல்லவா? அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்பது எவ்வாறு வரும்? அவர்கள் என்பது பெண்மை, அங்கு இருக்கின்றவர்கள், அவர்கள். சி சி கொமன், இதுக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை. பொதுவினை சொல் அப்படியே வருகின்றது. அப்படி என்றால் நீங்கள், மரியாதைக்குரிய நீங்கள், அதுக்கும் சி தான். சி கொமன், அதுக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆகா, இலகுவாக இருக்கின்றதே. இவ்வாறு எந்தவிதமும் மாற்றம் இல்லாமல், அனைத்துமே மாற்றம் இல்லாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் மொழியில் அப்படிப்பட்டது இல்லை. மொழியில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கின்றது, ஒரு சில கோட்பாடுகள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இ கொம, ஏன் வெட்டுப்பட்டு ஏ சேருகின்றது. டு கொம்ஸ்ட், ய கொம்ட், ஏ கொம்ட், சி கொம்ட், எஸ் கொம்ட். சி கொமன், விய கொமன், சி சி கொமன். இவ்வாறு அந்த வினைச்சொல் இழுவாய் கேட்டால் போல் எவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்று இன்றைய தினம் பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் இருக்கின்றது. இந்த வீடியோவுக்கு கீழால் நீங்கள் ஒரு புதிய வினைச்சொல்லுக்கு மாற்றத்தை எழுத வேண்டும். எப்படி என்றால் கேஎன். இது என்ன, வாசிங்கள் பார்ப்போம். கே கே என்ற ஒளிச்சத்தோடு ஏ என்பது சேரும் பொழுது கே, அதோடு ஹா என்பது சேரும் பொழுது கே, அதாவது ஹா என்பது எப்பொழுதும் இழுவை சத்தத்தை கொடுக்கும். கே, இன்னும் ஒரு ஏ சத்தம் சேரும் பொழுது கே, என் சத்தம் சேரும் பொழுது கே என், கே என். கேன் என்றால் என்ன? கேன் என்றால் செல்லுதல் என்ற பொதுவினை சொல். அதாவது நான் சென்றேன் என்று நிகழ்காலத்தில் கூறுகின்றோம் அல்லவா? அதே போன்று செல்லுதல் என்பது பொதுவினை சொல். செல்லுதல் என்ற பொதுவினை சொல்லுடைய ஜெர்மன் ஆக்கம் கே என். இந்த கே என் என்பது எழுவாய்க்கு ஏற்றால் போல், அதாவது தன்னிலை முன்னிலை படற்கை ஏற்றால் போல் எவ்வாறு மாற்றம் அடைய இருக்கின்றது என்ற மாற்றத்தை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி காட்ட வேண்டும். எங்கே எழுதி காட்டுங்கள் பார்ப்போம். அது மட்டுமில்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த கடதாசியிலும் நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த விடயம் நீங்களாக எழுத இருக்கின்றீர்கள். அப்போ அவ்வாறு நீங்களாக ஒரு விடயத்தை யோசித்து எழுதும் பொழுது உங்களுடைய மூளையில் அழகாக பதிந்து வைக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை முடிக்க இருக்கின்றோம். என்ன விடயம் என்றால், இந்த வினைச்சொல் காலத்துக்கு ஏற்றால் போல் ஆறு வகையாக மாற இருக்கின்றது. இந்த காலத்துக்கு ஏற்றால் போல் மட்டும் ஆறு வகையாக மாற இருக்கின்றது. அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் இந்த எழுவாய்க்கு ஏற்றால் போலும் மாற இருக்கின்றது. பார்த்தீர்கள் என்றால் அதிக மாற்றங்கள் இருக்கின்றது. அந்த மாற்றங்களின் கோட்பாடுகளை நீங்கள் தெரிந்து வைக்க வேண்டும். அந்த கோட்பாடுகளை நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் வினைச்சொல்லிலேயே மூன்று வகையான வினைச்சொற்கள் இருக்கின்றது. பொது வினைச்சொற்கள் இருக்கின்றது, பிரிவு வினைச்சொற்கள் இருக்கின்றது, உதவி வினைச்சொற்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட வினைச்சொற்களிலேயே பல வகையான வினைச்சொற்கள் இருக்கின்றது. அதையும் வருகின்ற காலங்களில் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இவை அனைத்தையும் பார்த்து வைத்து நாங்கள் மெதுவாக பைய பைய படித்தோம் என்றால் இலகுவாக பாதையில் வேகமாக செல்லலாம் என்பதனால் மெதுவாக படிப்போம், ஆமை வேகத்தில் படிப்போம். ஆனால் நம்முடைய இலக்கை இலகுவாக வேகமாக நாம் முடித்து இலகுவாக துல்லியமான ஒரு ஜெர்மன் மொழியை வேகமாக கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த வீடியோவை முடித்து வைத்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய நண்பரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக யாரோ ஒருவருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் சீனா சிவவினோபன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் வினோத தோணி.